ஓம் சாய்ராம் நற்பவி நான் மாரிமா சரவணன் பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது பைரவர் கோவிலில் காய்ந்த மிளகாய் யாகம் எதற்காக செய்கிறாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே நிறைய அன்பர்கள் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற ஒரு விதமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ பதிவாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இத்திருக்கோவில் அமைந்துள்ள இடம் நல்லம்பாக்கம். நல்லம்பாக்கத்தில் 100 வருடம் பழமையான சிவன் ஆலயத்தில் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இருப்பார். கீழே அடிவாரத்தில் ஸ்வர்ண நவலிங்க பைரவரை இங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அங்கமெல்லாம் லிங்கத்தோட மிக பெரும் பிரம்மாண்டமான அழகான காட்சி கொடுக்குற நம்ம பைரவருக்கு அஷ்டமி தோறுமே இங்கே வந்து காய்ந்த மிளகாய் யாகம் நடக்குதுங்க. இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா அஷ்ட பைரவர்கள் அதாவது 8 பைரவர்களும் இங்கே காட்சி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வேற இங்கே இந்த மாதிரி கோவில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, தெரிந்தவர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் பைரவர். அப்பேற்பட்ட பைரவரை இங்கே அஷ்ட பைரவராகவும் நவலிங்க பைரவராகவும் மிக விமர்சையான முறையில் இங்கே அஷ்டமி தோறும் அதாவது தேய்பிர அஷ்டமி தோறும் காய்ந்த மிளகாய் யாகம் நடக்குதுங்க. அதுவும் சிறப்பான முறையில் நம்மளுடைய 16 வகையான திஷ்டிகளையும் போக்குற ஒரு வகையில் தான் இந்த யாகமானது நடக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் கலந்துக்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். கலந்துக்க முடியாதவர்கள் தங்களால் ஆன முடிந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது மூலயமாகவும் நமக்கு ஏற்பட்டுள்ள கண் திஷ்டியோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது விலகி போகும் என்பது இங்கே ஐதீகமாக இருக்குது. காய்ந்த மிளகாய் யாகத்தின் போது வைக்கின்ற கலசி நீரை கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறதன் மூலயமா அவருக்கு சக்தி இன்னும் மெருகூடுறதுனால இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்ந்த மிளகாய் வருகின்ற பக்தர்கள் காய்ந்த மிளகாயோடு சேர்ந்த உப்பையும் வாங்கிட்டு வருவாங்க. இந்த யாகத்தில் காய்ந்த மிளகாயோடு சேர்ந்த உப்பையும் தங்களை சுற்றி 3 முறை சுற்றி அந்த யாகத்தை 3 முறை வளம் வந்து அந்த யாகத்தில் சேர்ப்பாங்க. இதை வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான அரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் சமைக்கும் போது ஒரு காய்ந்த மிளகாய் எப்படி தீஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு நெடி உள்ளே இருக்க முடியாது. இவ்வளவு மிளகாவையும் பார்த்திங்கன்னா அந்த யாகத்தில் சேர்ப்பாங்க, ஒரு நெடி கூட அங்கே வராது. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த காய்ந்த மிளகாய் யாகத்தில் எல்லாருமே பங்கேற்று நம்ம கண்டிப்பாக அந்த யாகத்தோட பலனை நம்ம பெறலாம் நினைக்கிறேங்க. அதோடு சேர்த்து இந்த யாகத்தில் என்னால் கலந்துக்க முடியல, ஆனால் நான் நிறைய கஷ்டத்தோடு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஒரு வழி இல்லையான்னு நினைக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு மெயின் கமெண்ட்லேயும் பண்ணிடுறேங்க. அந்த நம்பருக்கு உங்களால் தங்களால் முடிந்தது ஒரு 50 or 100 என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான பொருளையும் வாங்கி இங்கே யாகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி அது மூலமாகவும் இங்கே யாகம் நடக்குது. ஸோ விருப்பம் இருக்கிற அன்பர்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த யாகமானது அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கிறது மிகவும் சிறப்பானது. ஒரு முறையாவது வந்து கலந்துக்க பாருங்கள். குழந்தை வரம் வேணும், எனக்கு வந்து திருமண பாக்கியம் அமையலை, நான் செய்கின்ற தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எவ்வளவோ பேர் இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் ஒரு தீர்வாக வந்து இந்த பைரவருக்கு நடக்கின்ற இந்த பூஜையில் கலந்துக்குது ஒரு மிக மிக சிறப்பானது. இவங்க பைரவருக்கு ஆப்போசிட்டில் தான் அப்படியே வராகி அம்மனைங்கிறவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுவுமே இன்னும் சிறப்பு தான். அம்மாவுக்கு பைரவர்னா ரொம்ப பிடிக்கும், பைரவருக்கு வராகினா பிடிக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற இந்த யாகத்தில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிட்டு நம்ம பலன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா திருப்பணி வேலைகளும் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க. தங்களால் முடிந்தது ஏதோ ஒரு வகையில் என்னால் முடியும், ஜல்லியாகவோ மண்ணாகவோ சிமெண்டாகவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களை பொருள் உதவியாக கொடுத்து உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருக்கோவிலில் நடக்கிற பைரவருக்கு பூஜை, சிவன் பூஜை, வராகி அம்மன் பூஜைன்னு எல்லாமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லம்பாக்கம் சிவன் ஆலயம் என்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதையும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலான எல்லாம் சாய் செயல் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.